இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மத்திய கிழக்கு பிரச்சனைகளுக்கு நிரந்தர அமைதி தீர்வு காண்பதற்கான புதிய அமைதி திட்டம் ஒன்றை அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் அமைதி முயற்சி என்று குறிப்பிட்டுள்ள அதிபர் டிரம்ப், இந்த திட்டத்தின்படி ஜெருசலேம் இஸ்ரேல் நாட்டின் தலைநகரமாக இருக்கும் என்று கூறியுள்ளார். இந்த சமரச திட்டத்தின்படி இஸ்ரேல் அல்லது பாலஸ்தீனத்தில் உள்ள எந்த ஒரு குடும்பத்தினரும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் எனவும் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுடன் இணைந்து அளித்த பேட்டியில் அதிபர் டிரம்ப் உறுதியளித்துள்ளார்.